செய்தியை வழங்குவோர் நியூ இயர் பொங்கல் ஷாப்பிங் புர்வா மொபைல் திருநெல்வேலி மற்றும் தென்காசி. நெல்லையில் புதிதாய் எழில்மிகு தோற்றத்துடன் மிக பிரம்மாண்டமாக கசாலி ஹோட்டல், கசாலி ஹோட்டல் ஏசி நம்பர் 481 சேவியர்ஸ் காலனி, பாஸ்போர்ட் ஆபீஸ் பைபாஸ், புதிய பேருந்து நிலையம். ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் வீடியோஸ் பாளையங்கோட்டை, மொபைல் 9842157270. வணக்கம் தரணி டிவி நேயர்களுக்கு. தினந்தோறும் நாம் ஒரு கோயில் வரலாறை நாம் பற்றி அறிந்து வருகிறோம். இன்றைய கோயில் வரலாறு எது என்று கேட்டால், நமது நெல்லை டவுன் சிஎன் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ படித்துறை எஸ்ஐகேஎம்மன் கோயிலை பற்றி நாம் அறிவோம். இந்த கோயில் வரலாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது டவுன் குறுக்குத்துறை முருகன் கோயில் உள்ளது, அதன் அருகிலேயே இது எஸ்ஐகேஎம்மனும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முருகன் கோயிலுக்கு எவ்வளவு பெருமையோ அதற்கு மேலாக இந்த எஸ்ஐகேஎம்மன் கோயிலுக்கும் பெருமை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயில் வரலாறு பற்றி நம்முடைய அதனுடைய பூசாரி உள்ளார், அவரிடம் இது குறித்து கேட்போம். இந்த அம்பாள் வந்து எஸ்ஐகேஎம்மாள், இதோட ஆதித்தலம் வந்து முப்பந்தல் எஸ்ஐகேஎம்மன் திருக்கோவில். அங்கேருந்து பிரிஞ்சது தான் அந்த எஸ்ஐகேஎம்மாள் எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருக்கா. இந்த இடத்துக்கு வந்தது எப்படி அப்படின்னு கேட்டால், குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காவல்காரர்களாக சிஜன் கிராமத்தை சேர்ந்த 10 பங்காளிகள் தேவர் சமுதாயம் அந்த திருக்கோவிலை காவல் காத்து வந்தது. நமக்கு குலதெய்வம் வேண்டும் என்பதற்காக முப்பந்தல் செல்லும் வழியிலே மயிலாடும் பாறை என்ற, அதாவது பானாங்குளம், பானாங்குளத்துக்கு அடுத்து மயிலாடும் பாறை என்ற ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊரில் இருந்து இந்த அம்பாளை அழைத்து கொண்டு வந்து இந்த படித்துறையிலே நிலையமிட்டார்கள் எங்களது முன்னோர்கள் ஃபுல்லாமே, அதாவது 10 பங்காளியை சேர்ந்தவர்கள், இந்த குறுக்குத்துறை முருகன் கோயில் காவல்காரர்கள். நமக்கு வணங்குவதற்கு தெய்வம் வேண்டும் என்று இந்த அம்பாளோட, இந்த இடத்தோட, இந்த இசைக்கு அம்பாளோட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தவரம். இங்கே வந்தவங்க யார், இங்கே குழந்தை வரத்துக்கு அதிகமாக வருவாங்க. அது போக அவங்களோட பல பிரச்சனைகளை இந்த அம்பாள் நிவர்த்தி பண்ணி வைக்கா. அது எங்களுக்கு மட்டும் குலதெய்வமாக இது இல்லாமல் அவளை நாடி வர அனைத்து பேருக்குமே குலதெய்வமாக இருக்குது, விளங்குது இந்த கோயில். இந்த அம்பாளோட ஆலயமான தலவிருட்சம், அதாவது இந்த அம்பாள் ஆலயத்தில் தலவிருட்சமாக நாவல் மரம் இருக்குது. இந்த நாவல் பழம் வந்து பல நோய்களை வந்து குணமாக்குது. இந்த நோயின்னு வேண்டி வரவங்களுக்கு அந்த அம்பாள் இந்த மரத்தில் இருந்து அந்த பழத்தை அவங்க முன்னே விளைய செய்வாள். அதை சாப்பிட்றவங்களுக்கு எத்தனை விதமான நோய்கள் குணமாக இருக்குது. இங்கே அதிகமாக வர்றது வந்து எதுக்காண்டின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வரத்துக்காண்டி தான். எத்தனையோ மதத்துக்காரங்க வராங்க, மற்ற மதத்துக்காரங்கள் அனைவருமே இந்த அம்பாளை நம்புதாங்க. நிறைய எத்தனையோ சமுதாய மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க, வந்து இந்த அம்பாளை வணங்கி செல்லுதாங்க. இது போட்ட இது எத்தனையோ தலைமுறையாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அம்பாளுக்கு வருடத்துக்கு வருடம் வந்து கூட்டம் கூட தான் செய்தே தவிர குறைஞ்சதே கிடையாது. இவளோட அதிசயங்களை சொல்லணும்னா அது நிறைய இருக்குது, அதை நிறைய சொல்ல முடியாது. மற்ற மதத்தினர் மேலேயே இந்த அம்பாள் வந்து இறங்கி ஆடி பல அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த அம்பாளை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இவளோட வரலாறு நிறைய. இது விக்ரமாதித்தன் கதையில் தோன்றப்பட்ட அம்பாள். இந்த அம்பாள் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இசைக்கியம்மன் கோயிலில் ஒரு முக்கியமான இசைக்கியம்மன் கோயிலாக இந்த குறுக்குத்துறை படித்துறை இசைக்கியம்பாள் விளங்குறா. குழந்தவரம், எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை என்னெல்லாமோ இந்த அம்பாள் நீக்கிட்டு இருக்கா, அவளோட அதிசயங்கள் நிறைய. மேலும் இந்த கோயிலில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கொடிக்கள்ளிங்கிற ஒரு கள்ளி மரத்தை மதிய கொடை விழாவில் அந்த அம்பாளை சுமந்து ஆடக்கூடியவங்க அந்த கொடிக்கள்ளி தும்பாங்க. அந்த கொடிக்கள்ளி வந்து கொஞ்சம் விஷமானது, கண்ணில் ஒரு சொட்டு பட்டாலும் கண்ணே போகக்கூடிய ஒரு விஷத்தன்மை உள்ளது. அது இந்த ஆலயத்தில் தான் அந்த கொடிக்கள்ளியை சவைச்சி சாப்பிட்ற வழக்கம் இன்னும் தொட்டு தொட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு குழந்தை வர வேணும்னா ஒரு 10 மாதாந்தம், 3 மாதாந்தம்னு சொல்லி, 10 வாரம், 3 வாரம் இப்படின்னு சொல்லி சிலவங்க எமிழ்ச்சம்பள தீபம் ஏற்றுவாங்க, சிலவங்க கோயிலை சுற்றி வழிபடுவாங்க. ஆனால் அதிகமாக இந்த ஆலயத்துக்கு வர்றது குழந்தை வரத்துக்காண்டி தான் வராங்க. இதில் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஊர் ஆட்கள் வந்து மதுரை, கோயம்புத்தூர், மெட்ராஸு, பாம்பே எங்கே இருந்தாலுமோ வராங்க இந்த அம்பாளோட ஆலயத்துக்கு. வேறு என்ன பூஜைகள்லாம் எந்த ஒவ்வொரு
மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையும் இந்த படித்துறை சேக்கியம்மன் கோயிலில் சிறப்பு ஹோமம் அன்னதானம் எல்லாமே நடைபெறுது. ஒவ்வொரு கடைசி வெள்ளியும் சாதாரண கடைசி வெள்ளி செவ்வாயில் அவளுக்கு அம்பாளுக்கு மூணு கால பூஜைகள் நடக்கு. மூணு கால, ஆமாம், காலையில் 10 மணிக்கு, அடுத்தால மதியம் 12 மணிக்கு, அதுக்கப்புறம் 6-7 மணிக்குள்ளே பூஜைகள் நடக்கு. இடைகள்லையும் வந்து கிடாய்கள்லாம் பழியிட்டு இந்த அன்னதானங்கள்லாம் இடையில அவங்கவுங்க வேண்டுதல் நடத்துகிறவங்க இங்கே வந்து அம்பாளுக்கு செய்யக்கூடியவங்க செய்தாங்க. அதாவது கொடை விழா எப்படின்னு கேட்டிங்கன்னா, முப்பந்தல்ல இருந்து அதாவது வேலைக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் மாசி கடைசி வெள்ளி கொடை, இரண்டாவது வெள்ளி கால் நட்டி, மூன்றாவது வெள்ளி கால் நட்டி, நாலாவது வெள்ளி கொடை. இந்த கொடைக்கு முத நாள் வேலைக்கிழமை அன்னைக்கு முப்பந்தல்லேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு கும்பம் ஏற்றுவோம். அதுக்கப்புறம் இரவில் கொடி அழைப்பு தீவாரணை நடைபெறும். அதுக்கப்புறம் சாஸ்தா பிறப்புன்னு சொல்லி இரவு 11-12 மணிக்கு வேலைக்கிழமை அன்னைக்கு நடைபெறும். மறுநாள் காலையில் சீயன் கிராமத்தில் இந்த அம்பாளோட ஜாமான்கள் அனைத்துமே சீன் கிராமத்தில் ஒரு அங்கே ஒரு சின்ன ஆலயம் ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அங்கேருந்து மறுநாள் காலையில் 8:30 to 9 மணிக்குள்ளே அங்கேருந்து ஜாமான்கள் எடுத்து வருவோம். ஊரில் உள்ள பொதுமக்கள் அவங்க நேர்த்தி கடனாக செலுத்தக்கூடிய, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சீலப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மைகள் உண்டு. அந்த பொம்மை பூவாரம் அவங்க என்னென்ன வேண்டுனாங்களோ அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு இந்த ஜாமான் அழைச்சி வரையில் அவங்களும் ஒன்றா வந்துடுவாங்க. அப்புறம் மதியம் 12 மணிக்கு மறுநாள் அது அந்த வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு உருவம், அம்பாளோட திருவுருவம் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து திருவுருவம் நிறுவி மதியம் 1 மணிக்கு மதிய கொடை விழா நடைபெறும். அதன் பின்பு 9:00 அளவில் கருக்கள் தீவாரணை, அதாவது அலங்கார தீவாரணை அப்படிம்பாங்க, அலங்கார தீவாரணை. அலங்கார தீவாரணை முடிஞ்சதுக்கப்புறம் படப்பு போடுவோம். அதற்கப்புறம் ஆடு பலியிடுதல். ஆடு பலியிடுதல் என்னென்னா, ஒரு ஆடை வந்து தொட்டிலில் போட்டு தாளாட்டி அதை முதல்ல பலியிட்டதுக்கப்புறம் தான் மற்ற பெரிய கடாய்களை பலியிடுவோம். 12:00 to 1 மணிக்குள்ளே சாம குடைவிழா, அந்த மாசி கடைசி வெள்ளி அன்னைக்கு சாம குடைவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அதோட நிகழ்ச்சி முடிந்தது. படித்துறை சீக்கியம்மன் கோயிலில் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வளம் கிடைக்கும். பல ஆண்டு காலமாக அந்த கோயில் இங்கே இருக்குது, நிறைய குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. கோர்ட்டு வழக்கு விஷயங்களில் வந்து வெற்றி கிடைக்கும். இங்கே வந்து சாமிக்கு வந்து நேர்த்தி கடன் பண்ணி இது பண்ணாக்கி இந்த கோயிலை நம்பி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை வரம் இல்லாமல் போல இல்லை, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. நம்பி வரணும், கோயில் நம்பி வந்தவங்களுக்கு எல்லாரும் குழந்தை வரம் உண்டு, கன்பாவும் உண்டு. அப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டாம், மூன்று சுற்றி கும்பிட்டாலே போதும், கொஞ்சம் பிள்ளை கிடைக்கும். ஆமாம், பாம்பேயில் தான் வளர்ந்துருக்காங்க. ஆமாம்.